ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிப்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ளார வந்திருப்பீங்க. அந்த தம்ப்நெயிலில் இருக்கிற நாலு கலரில் ஒரு கலரை நீங்கள் சூஸ் பண்ணி மனசில் நினச்சிருப்பீங்க. அப்படி நினைக்காதவங்க இந்த ஒரு டைம் பார்த்து உங்களுடைய மனசில் ஒரு கலரை சூஸ் பண்ணி நினச்சிக்குவோங்க. அப்படி நினச்சிட்டிங்கன்னா உங்களுடைய குணம் எதுன்றதை நான் சொல்கிறேன். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாகவே 90% உண்மையானது தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்மளை பற்றி நாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவோம். அதுவும் மற்றவங்க சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் தாங்கவே முடியாது. அப்படி நம்மளை பற்றி நாமளே தெரிஞ்சுக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நாலு கலரில் நீங்கள் எந்த கலரை சூஸ் பண்ணீங்களோ அந்த கலரை நல்லா ஞாபகமாக மனசுலேயே வச்சுக்கிங்க. நீங்கள் சூஸ் பண்ண கலரை வச்சு நீங்கள் எப்படி, நீங்கள் எப்படிப்பட்ட குணமுடையவர்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பச்சை கலரை நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே மெனக்கிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வெளிப்படையாக பேசுகிறவங்களா இருப்பீங்க. நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு தேவைப்படுற, அதாவது உங்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்களுக்கு தேவையில்லாத எந்த வேலையிலையும் தேவையில்லாமல் ஈடுபட மாட்டீங்க. எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்கும்னு அதை தெரிஞ்சிக்க உங்களுக்கு ரொம்பவே ஆசை இருக்கும். அதாவது உங்களுக்கு அடுத்து என்ன தேவைன்றதை அதை இப்போவே நீங்கள் சேமித்து வைக்கிறவங்களாக இருப்பீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீல கலர். இந்த கலரை நீங்கள் மனசில் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே மனக்கவலையில் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாராத பயம், ஏதோ ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதிகமாக தனிமையாக இருக்கிறத விட உங்களுடைய நண்பர்கள் கூட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு மனக்கவலையும் இல்லாமல், தேவையில்லாத ஒரு சோர்வும் இல்லாமல், எப்பொழுதும் உங்களுக்கு தேவையான அந்த சந்தோஷம் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள்கிட்ட இருந்து கிடைக்கும். அடுத்ததாக மூன்றாவதாக இருக்கக்கூடிய கலர் ஊதா கலர். இந்த கலரை நீங்கள் உங்களுடைய மனசில் நினச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்பவே அப்பாவியானவங்க. அதாவது உங்களுக்கு தேவையானது, உங்களுடைய கவலை பற்றி எதுவுமே நீங்கள் கவலைப்படாமல் மற்றவங்களுடைய கவலையும் மற்றவங்களுக்கு தேவையானது ஏதோ அதை நினச்சி ரொம்ப அப்பாவித்தனமாக நீங்கள் இருப்பீங்க. இதனால் உங்களுடைய தேவை அறியாமல் நீங்கள் மற்றவங்களுக்காக மட்டுமே இருப்பீங்க. அடுத்ததாக கடைசியாக இருக்கக்கூடிய கலர் ஆரஞ்சு கலர். இந்த கலரை நீங்கள் உங்களுடைய மனசில் நினச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்பவே கனிவான ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி காயப்படுத்துகிறவங்க தான் உங்கள் கூட அதிகமாக இருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் நீங்கள் எதுவும் நினைக்காமல் உங்களுடைய பாதையில் நீங்கள் போயினே தான் இருக்கணும். அடுத்ததாக புது புது இடங்களுக்காக நீங்கள் அதிகமாகவே நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குதுன்றது தெரிஞ்சிக்க ரொம்ப அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. ரொம்ப கனிவும் பண்பும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி எப்பவுமே ஏமாத்துறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த நாலு கலரில் ஒன்று நினச்சிட்டு இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அது எல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மேலும் பல டிப்ஸ்களுக்கு மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.